பாருங்க வண்டியை விட்ட உடனே பார்த்தா வந்து டக்கு பார்த்தா வண்டி காணாம போயிடும். டேய் மாப்ள எங்கடா போச்சு அப்படினு நிறைய பேர் கேப்பீங்க. இந்த ட்ரிக் தெரிஞ்சிருக்கிறது முன்னாடி மறக்காம பார்த்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க. சரி போவாங்க நான் சொல்றேன். இந்த ட்ரிக் பத்தி வந்து ரிஸ்க் ஆவர் மோட்ல நம்ம பண்ணப் போறோம். அண்ட் இந்த ட்ரிக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் தேவைப்படும். நான் பார்த்தா வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் அப்ப நான் சாய்ஸ் பண்ணியிருக்கேன். சோ அதுக்கு அடுத்து பார்த்தா வந்து இந்த ட்ரிக் பண்றதுக்கு நீ அவுட் ஆஃப் ஜோன்ல போய் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த ட்ரிக் வர்க் ஆகும். கெட் அவுட் கொடுத்த உடனே பார்த்தா வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா வந்து உள்ளக போயிடுச்சு. சோ அதே இந்த இடத்துல ஜோனே இல்லாம இருந்துச்சுனா அந்த இடத்துல வண்டி ஓட்டினா டக்குனு பார்த்தா உள்ளக போகாது. ஜோன்ல இருந்தா மட்டும் தான் அந்த வண்டி பார்த்தா வந்து டக்குனு பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல போகும். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க? உங்களோட மொபைல்ல பார்த்தா வந்து மினிமைஸ் பண்ணிட்டு டக்குனு பார்த்தா வந்து திருப்பி கேம் குள்ளே வாங்க. சோ அந்த மாதிரி வரும்போது நீங்க பார்த்தா வந்து அண்டர் கிரவுண்ட்க்கு போயிடுவீங்க. டேய் என்னடா ஜிஎஸ்டி இந்த மாதிரி வித்தலாம் காமிச்சிட்டு இருக்க அப்படினு நிறைய பேர் கேப்பீங்க. ஆக்சுவலா பார்த்தா ஒரு சின்ன பக் வைக்கீங்களா? சோ திருப்பி கெட்டா கொடுத்த உடனே திருப்பி பார்த்தா உள்ளக போறோம். நெக்ஸ்ட் நான் ஜீப்ல போறப்போ நான் கெட்டா கொடுத்துட்டேன். ஜீப் பார்த்தா உள்ளக போயிச்சு. திருப்பி பார்த்தா வந்து மினிமைஸ் பண்ணிட்டு திருப்பி பார்த்தா வந்து உள்ளக வரேன். சோ பார்த்தா வந்து திருப்பி பார்த்தா நான் உள்ளக போயிட்டேன். இப்போ பார்த்தா நான் உள்ளக வந்துட்டேன். ஆனா ஜீப் பார்த்தா வந்து தண்ணிக்குள்ள நின்னுக்கிட்டு இருக்கேன். நான் போய் நான் வந்து டிரைவ் கொடுத்தா என்ன நடக்குன்னு நல்லா பாருங்க. சோ பயங்கரமா பார்த்தா வந்து ஜீப் பார்த்தா வந்து ரொம்ப பார்த்தா வந்து வைப்ரேட் ஆகும். நல்லா பாருங்க. சோ உங்களால பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ செம்மையா பார்த்தா வந்து வைப்ரேட் ஆயிட்டு இருக்கேன். நான் கெட்டா கொடுத்த உடனே பார்த்தா வந்து எல்லா வைப்ரேஷன் பார்த்தா நம்ம போயிடும் பாருங்க. சோ பாக்குற புது வியூவர்ஸ்